இன்றைக்கி வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வச்சு இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க எஸ்சிக்கு பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு பற்றி இல்லை இன்றைக்கி டாப்பிக்கு. அதாவது இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரம் அன்பாக்சிங் அண்ட் சூப்பரம் அன்பாக்சிங்கில் வந்து உங்களுக்கு நான் பீடிங் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பீடிங் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்ட் டூவோட முடிச்சிருப்பேன். பட் இந்த வாட்டி வந்து ஃபைனல் பார்ட். ஸோ இதில் வந்து ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சூப்பராம்ஸோட ஃபைனல் பார்ட் ஆஃப் ப்ரீடிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஐ மீன் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து அதை வந்து எப்படி நம்ம எக்ஸிலேட் பண்ணுறது, ஸோ அதை வந்து நான் காட்டுறது எப்படி பண்ணணுன்னு அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சு எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பீட்டில் வந்து ஐ மீன் அந்த சூப்பராம் வந்து எப்படி பீட்லாம் மாறுன்ற வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் மறுபடியும் அந்த பீட்டில் வந்து எப்படி எக்கு லே பண்ணி அந்த எக்கை வந்து நம்ம எப்படி மறுபடியும் சூப்பராக மாற்றுறது வந்து நான் வந்து இந்த பாட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு நான் வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து நம்மளோட சூப்பராக வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த உருளைக்கிழங்கு. வெல், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வெல் நம்ம சேனல்லேருந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அரோவானா ரிலேட்டர்ஸ் அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் அண்ட் முக்கியமாக ஃபிஷ்ஷோட கேரிங் பற்றி நம்ம வந்து நிறையவே பேசுவோம். நீங்கள் ஒரு ஃபிஷ் லவர், ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் லவர் இருந்தால் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ப்ரீடிங் ட்ரேஸு. ஸோ இந்த மூணு ப்ரீடிங் ட்ரேஸ் தான் நான் வந்து என்னோடய சூப்பர் ஐ மீன் மீல் வாம்ஸும் ப்ரீட் பண்ணேன். அண்ட் இப்போ என்னோடய சூப்பராமும் நான் வந்து ப்ரீட் பண்ணிட்டுருக்கேன். வெல், ஃபேஸ் தெரியல. ஸோ என்னால் முடியோடு தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எனக்கு கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பராமோட பீட்டில். ஸோ உங்களுக்கு இங்கே தெரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராமோட பீட்டில்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ட்ரே வந்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அது கீழே போய் கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணி எக் லே பண்ணும். இல்லைன்னா நீங்கள் எதுவுமே போடாமச்சுன்னா கொஞ்சம் எக் லே பண்ணுறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரே போட்டு வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணி நல்லா சீக்கிரமாகவும் நிறைய எக்ஸும் லே பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த ட்ரேக்கு வந்து புதுசாக மாற்றி வச்சேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 days இருக்குன்னு நினைக்கிறேன். 4 days தான் இந்த ட்ரேல வந்து இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா புது வீட்டு. ஸோ புதுசாக அந்த கோதுமத்தோடு தான் போட்டிருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் நேற்று தான் போட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசு. ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆகி காஞ்சி போயிருக்குது. இது வந்து நேற்று தான் நான் போட்டிருக்கேன். ஸோ போன வாட்டி நான் ஃபுட்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ போன வாட்டி வந்து எப்படி பீட்லாம் மாற்றுன்றத வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து அந்த பீட்டில் வந்து எப்படி எக்லே பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு கோதுமத்தோட போட்டுக்கிட்டு அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட்ஸ் விச் ஃபீடிங் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ என்ன மாதிரி ஃபீட் வந்து நம்ம கொடுக்கலான்ட்டு. ஸோ ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. நீங்கள் வந்து எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணால் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மிக்சர் வெஜிடபிள்ஸாக கொடுங்க. அண்டு வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் வாட்டர் வாஸ் எதை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த பீட்டில்ஸ்க்கு. அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மீல் வாம்ஸுக்கு சூப்பர் வாம்ஸுக்கு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, ஸோ மீட்டு ஃபிஷ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய வீடியோ நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே ஒரு பீட்டில் மட்டும் உங்களுக்கு இப்போ பிடிச்சி காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து என்னோடய சுண்டுவரில் இருக்குது. அப்போ இந்த சூப்பராமோட பீட்டில் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் இப்படி வச்சிட்டீங்க. ஸோ இப்படி வச்சு நீங்கள் ஒரு 30 days மினிமம் வந்து ஒரு 30 days இந்த மாதிரி வச்சுக்கணும். 30 days வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீட்டில், ஸோ இந்த தவிடெலாம் அப்படியே விட்டுட்டு பீட்டில் மட்டும் தனியாக பிடிச்சி ஒரு புது இதில் நான் எப்படி புதுசாக ஒரு கோதுமத்தோடலாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கணும், அதே மாதிரி புதுசாக ஒரு கோதுமத்தோட ஃபில் போட்டு நீங்கள் அதில் இருக்க பீட்டெல்லாம் தூக்கி இதில் வந்து நீங்கள் மாற்றி வச்சிடணும். இது வந்து நீங்கள் ஒரு 30 days இல்லை 25 days நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லை என்னால் டேட்டெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி
பீட்டில் இப்போ இந்த டேல தான் பீட்டில் இருக்க வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கோதுமை தொடர்ந்து அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி மீல் வம்ஸ்லாம் சரி சூப்பர் வம்ஸ்லாம் நெளியிறது புழு நெளியிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பீட்டில் வந்து வேறு ட்ரேக்கு வந்து மாற்றிடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேயில் வச்சுருந்தேன். ஸோ என்னோட சூப்பர் ஆம்ஸை சம்மி சூப்பர் ஆம் பீட்டில் ஸோ இந்த ட்ரேயில் வச்சுருந்து இந்த ட்ரேயில் வந்து இது வந்து எக்லே பண்ணி அந்த எக்லாம் ஹேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து இந்த ட்ரேக்கு மாற்றினேன். ஸோ இந்த ட்ரேலையும் இப்போ வந்து எக்லே பண்ணி ஸோ சூப்பர் ஆம்லாம் இருக்குது இதில். அண்ட் இப்போ வந்து கடைசியாக வந்து இதில் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்லே பண்ணி முடிச்சிடுச்சுனால் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் கொட்டிட்டு ஸோ மறுபடியும் இது இதில் எப்படி பண்ணியிருக்கணும் இதில் வந்து அதே மாதிரி ஒரு புதுசாக வந்து ஒரு வீட்டை ஃபில் பண்ணி ஸோ மறுபடியும் வந்து அப்படியே கண்டினியூ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் பீட்டில் வந்து எப்போ சாகுதோ ஸோ அது பீட்டில் வந்து சாகுதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு வந்து கரெக்டாக தெரியல, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ் கிட்டே நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 மந்த்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையாவே சூப்பராக கிடைக்கும். ஸோ ஃபீடிங்க்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரே சொல்லுங்க கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஒரு ப்ரீடிங் செக்ஷன். சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சூப்பராம்ஸ்லாம் வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த ஓடுது பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எவ்வளோ சூப்பர் ஆம்ஸ் வந்து நிலையுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேட்சு. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேட்சு நான் ட்ரீட் பண்ணதில். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் பேட்சு. அண்ட் இது இதில் வந்து கொஞ்சம் சில இது சின்ன சின்னதாக இருக்குது, சில இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது, பட் இதில் வந்து கொஞ்சம் பீட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் அடிக்கடி இந்த பீட்டில் சூப்பராக அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு இது. ஸோ பேர் சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியல. வேல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ஃபீட் பண்ணுறோம் நம்ம உன்னோட சூப்பர் ஆம்ஸ்க்குலாம் எப்படி ஃபீட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸு பொட்டேட்டோ இல்லை இங்கே எந்த சைஸ் பொட்டேட்டோவாக இருந்தாலும் சரி கட் பண்ணுறது தான் விஷயமே இருக்குது. ஸோ நீங்கள் கட் பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு சின்ன பீஸாக நைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். சரி இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நைஸாக ஸோ எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பொட்டேட்டோஸ் வந்து எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கிட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து கையில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து பொட்டேட்டோ எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபீட் பண்ணுறதுன்னா சும்மா இப்படி எடுத்து அப்படியே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸோ அங்கங்கே இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கனாலே நீங்கள் போதும். மற்றபடி நீங்கள் பெருசாக ஒன்றும் அதுவும் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுட்டு இருக்க மாதிரி ஸோ அங்கங்கே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் வச்சுருங்க நீங்கள். ஓகே ஸோ அவ்வளோதாங்க கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மாடி மேலே மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து சூப்பராம் மெயினாக வந்து சூப்பராம் சொல்கிறேன். சூப்பராம்க்கு வந்து நீங்கள் வந்து இது எவ்வளோ இது வந்து பேபியாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து இந்த தவிர இந்த கோதுமை தவிர இருக்குல்ல ஸோ இது வந்து நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. இதுவே வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சைஸ் வந்துச்சுன்னா கோதுமை தவிர வந்து முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிக்கிட்டு ஃபீடிங் வந்து நிறையா கொடுங்க. ஸோ அப்போ தான் மீல்வம்ஸ் வந்து சூப்பராம்ஸ் வந்து நல்லாவே பெருசாக வளரும், உங்களுக்கு க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கும் நல்லா அது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக சைஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கோதுமை தவிரலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போடுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தவிர நிறையா இருக்குது. ஸோ அந்த அது மேலே இருக்குதே தெரியல, எல்லாம் உள்ளே போய் ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி போடாதீங்க, கோதுமை தவிர வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து அப்படியே பொறுமை நீச்சல் அடிச்சிட்ருக்குது. ஸோ இந்த கார்னர் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் நிறையா
நிறையா பீட் பீட் சூப்பர்வார்ம்ஸ்லாம் இருக்குது. வெல் அவ்வளோதாங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ப்ரீடிங். இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்களோட பீட்டில் வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரே வந்து ஐ மீன் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரே மாற்றுறீங்க. ஸோ எவ்வளோ கவனமாக பார்த்து மாற்றுறீங்க. ஸோ எந்த டைமுக்கு மாற்றுறீங்க. ஸோ அதுதான் மெயினு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரே வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அது எப்போ லே பண்ணுதோ அது கரெக்டாக பார்த்து ஸோ அந்த டைம் நீங்கள் கரெக்டாக வந்து புது ட்ரேக்கு மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் நிறையா மீல் வாம்ஸ் வந்து நீங்கள் வந்து சாரி நிறையா சூப்பர் வாம்ஸ் வந்து உங்களால் வந்து நிறையா சூப்பர் வாம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கல்டிவேட்டிவ் வந்து நிறையா பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஸோ டேங்க் பில்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது ரேட்டை ஃபிஷ் வேணும் ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் ப்ராடக்ட்ஸ் ஹெல்ப் ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். வெல் குளிர் சீக்கிரத்தில் உங்களை இன்னொரு டே பார்க்குறேன். அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.